சின்ன வயசுலேருந்து வெற்றியே பார்த்த நடிகருக்கு வந்து தோல்வியை பார்க்க பிடிக்காது. தவறான செய்திகளை வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குசியானந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்கும் இன்டைரக்டா பேசினது, அதிமுக மட்டும் பேசல, எடப்பாடி பேசல. குசியானந்த் வழியா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இல்லை அப்படின்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ஒரு கூட்டணிக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தையை கூட தவிர்க்கிற அளவுக்கு இங்க வந்து ஒரு சூழல் உருவாகி. இப்ப எடப்பாடி அவர்கள்ட்ட பேசும்போது கூட நல்ல விஷயம் தானே, அதிமுக பத்தி அவர் குறை சொல்லணும், அதிமுக நல்லாச்சு பண்ணிருக்கு. திமுக கூட விஜயும் சேர்ந்துடக்கூடாது, அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரியாக வந்து விஜயை கொண்டாந்து நிறுத்தணும், அதிமுக வந்து வீக் பண்ணணும். தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையை வந்து போயிட்டு இருந்தது. அதுல முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி இருக்குமா இல்ல அதிமுக கூட இருக்குமான்ற மாதிரி பேசப்பட்டு இருந்தது. இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க தாவேகா கட்சியில இருந்து. அதை பத்தி இன்னும் விவரமா நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி கூட தான் கூட்டணின்றத ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க, ஆனா அது கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப அதிமுக கூட கூட்டணி வைக்க போறதா ஒரு சர்ச்சை வெளிவந்தது. அதுக்கும் வந்து தாவேகா கட்சியில இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது, தவறான செய்திகளை வந்து பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குசியானந்த் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சர்ச்சை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தாவேகாவோட கூட்டணி விவகாரம் இருக்குல்ல, அவங்க வந்து ரொம்ப தெளிவா வந்து நம்ம தேர்தல் வரைக்கும் யாரு கூட கூட்டணிங்கிறது வந்து வெளிப்படையா அறிவிச்சிட வேணாம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இப்பயே வந்து கூட்டணி யாரு வர்றாங்க இல்ல வரலன்னு தெரிஞ்சுன்னா அதை வந்து எதிர்கட்சியில் உள்ள திமுகவோ இல்லை பாஜகவோ மற்ற கட்சிகள் வந்து செய்தியை வந்து வேறு விதமாக வெளியிட்டு வந்து அவங்கள அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்கலான்னா, நாம் தமிழரோட விஜய் வந்து சீமான விஜய் அவர்களோட நட்பு, நாம் தமிழர் தாவேகாவோட கூட்டணி அலையன்ஸ் அமையுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே எதிர்பார்த்தாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஒத்த நிலைப்பாடு, ஒரே மாதிரி தமிழன்கிற கொள்கை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்சிக்கும் ரெண்டுக்கு நல்ல ஒரு ரேப்போ இருந்ததாக வந்து பார்த்தாங்க. அப்போங்கும்போது நல்லா ரெண்டு பேருக்கும் கிட்ட நெருங்கி வர மாதிரி தான் சூழல் இருந்துச்சு. கூட்டணியும் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று தேர்தல் சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்ப்புகளும் உருவான மாதிரிலாம் தெரிஞ்சு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த மாநாடுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, சீமான் அவர்கள் மீது வந்து அவர் சொந்த பர்சனல் லைஃப்பை வந்து நிறையா வெளியில் வெளியிட்டு சீமானை ரொம்ப டேமேஜ் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, விஜய் கூட வந்து சீமான் வந்து சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா இப்படி வெளியிடும்போது திமுக தரப்பில் உள்ள ஊடகங்களை வெளியிடும்போது விஜய தரப்பில் என்ன பார்ப்பாங்கன்னா, இல்லை தாவேகாவில் உள்ள தொண்டர்கள்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா, ஸோ இப்படிப்பட்டவர்கிட்ட போய் நம்ம போய் கூட்டணி சேரணுமா, மக்கள் வந்து நம்மளை என்ன நினைப்பாங்க, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சீமான் கூட சேர்ந்தோம்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க, நமக்கு வந்து கெட்ட பேர் வரும். சீமான்கிட்ட உள்ள இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் வெளியிடும் போதோ, அவரோட ஆடியோக்கள், அவரோட அந்த வெளியில் விஷயங்கள், சொந்த கட்சிக்காரனை பற்றி பேசுனது, இதெல்லாம் வெளியிடும்போது இவங்களுக்கு ஒரு ஒரு அசௌகரியம் வந்து தாவேகர் உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. என்ன இந்த ஆள் கூட மூவி கூட்டணி சேர போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த சூழலில் தான் வந்து இதை, அதாவது விஜயை வந்து இந்த நிலையை வந்து எடுக்க வைக்கிறாங்க. நாம் தமிழர் கூட நம்ம கூட்டணி பேரக்கூடாதுங்கிற நிலையை வந்து எடுக்க வச்சு கூட்டணி வச்சா இந்த மாதிரி விஷயங்கள் வரும், சீமான் கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், சைக்காலஜிக்கலாக வந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குனதுனால தான் அவர் மாநாட்டில் வந்து இன்டைரக்டாக வந்து சீமான் அவர்களை வந்து அட்டாக் பண்ணது, சீமானவர்கள் வந்து கத்தி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பேசுனது, நேரடியாக தாக்காம பேர் சொல்லாம இன்டைரக்டா அட்டாக் பண்ணு வச்சுங்களா. ஸோ இது எல்லா கட்சியில இருக்கவங்களையும் வந்து இன்டைரக்டா தானே, இன்டைரக்டா எல்லாத்துக்கும் பேசினார், எல்லா கட்சிக்கும் இன்டைரக்டா பேசினார். அதிமுக மட்டும் பேசல, எடப்பாடியை பேசல, அதிமுக இதை பத்தி பேசல, ஜெயலலிதா அம்மையை பத்தி பேசல, இது மாதிரி அதிமுக சார்ந்து எதுவுமே பேசல. பேசாம கடைசியா என்ன சொன்னார்னா, நம்மளை கூட நம்மளை நம்பி யாரும் கூட்டணிக்கு வருவாங்க தானே, நம்ம கூட யாரும் சேருவாங்க தானே, அவங்களையும் நம்ம வச்சுக்கலாம் தானே, நம்ம தனிப்பெரும்பான்மையோட நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம், இருந்தாலும் நம்ம கூட யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹிண்ட்டு கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு பிறகு என்ன சூழல் வந்துச்சுன்னா, இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து அறிவிச்சதுக்கு பிறகு மாநாட்டுக்கு முன்பு வரை வந்து நாம் தமிழரோட ஒரு நல்ல ரேப்போ வந்துகிட்டு இருந்தது வந்து திமுக ஊடகங்களுக்கு எடுத்ததோ, அதே போல் மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுகவில் இவர் சேருவா கூட்டணி அமைப்பாங்க, ஏன்னா அதிமுக எதிர்த்து பேசலை. இப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட பேசும்போது கூட நல்ல விஷயம் தானே, அதிமுக பற்றி அவர் குறை சொல்லணும்னா அதிமுக நல்லாச்சு பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக கூட இவர் ரெண்டு பேரும் இணையிறாங்க அப்படிங்கிற ஒரு வெளியில் வந்து பேச பொருளாச்சு.
நமக்கு தெரிஞ்ச தகவல்னா அதிமுக கூடயும் விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு, எடப்பாடி அவர்கள் கூட பேசிட்டு இருக்காரு, ராமதாஸ் அவர்கள் கூட பேசிட்டு இருக்காரு, விசிகால பேசிட்டு இருக்காரு, காங்கிரஸ்ல பேசிட்டு இருக்காரு, இது மாதிரி கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதிமுக கூட இவர் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூழல் வருது. எப்படின்னா அவருக்கு வந்து அதிகாரத்துல பங்கு கொடுக்குற மாதிரி, மினிஸ்டர் பதவியில எதுவும் கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் வந்து அதிமுக பேசப்படுதா தகவல் வருது. ஆனா இதெல்லாம் பேசுறது வெளியே வந்ததுக்கு பிறகு திமுகவில் உள்ள ஊடகங்கள் என்னென்ன பெருசுப்படுத்துகிறாங்கன்னா, அதிமுக வந்து கூட்டணி வந்து விஜய் போக மாட்டார், அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது இந்த நேரத்தில், ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணுறாரு, சசிகலா பிரச்சனை பண்ணுறாரு, அதிமுகவுக்கு வந்து இப்போக்கு வந்து விஜய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறது வந்து திமுக தரப்பில் உள்ள ஊடகங்கள் வந்து ஒரு அஜெண்டாவாக பேசுகிறாங்க. அதாவது இது வெளிப்படுத்தி விஜய் எப்படியும் வந்து அதிமுகவோட சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப அதிமுகக்குள்ள கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இது மாதிரி பல பிரச்சனை அந்த நேரத்துல ஓடிச்சு கடந்த ஒரு மாசம் முடியும்னு நினைக்கிறேன். அப்ப அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி விவாதங்கள் ஒரு வாரமா நடத்துறோம். அதிமுக என்ன அமைச்சர் போய் பார்த்தாங்க, சசிகலா தனியாக வந்து சேர்றதுக்கு பார்க்குறாங்க, கட்சிக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு எடப்பாடி எழுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து திமுக ஊடகங்கள் வந்து அவருக்கு எதிராக என்ன மாதிரிலாம் அஜெண்டா ரெடி பண்ணுமோ பண்ணுறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்கு பிறகு அதிமுகலேருந்து யாரையுமே வந்து பெரும்பான்மையாக வந்து விவாதத்துக்கு கூப்பிடவே இல்லை. அதாவது எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா திமுக ஊடகங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, திமுக கூட விஜயும் சேர்ந்துடக்கூடாது, அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிரியாக வந்து விஜயை கொண்டாந்து நிறுத்தணும், அதிமுகவை வந்து வீக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுக ஊடகங்கள் பண்ணுறது. ஏன்னா இப்போ விஜய் வந்தார்னா எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்படி பெரும்பாலான விமர்சனங்கள் வந்து 10% இருக்கலாம் அப்படின்னு, 10% ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10% ஓட்டு தான் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, 10%ல இருந்து ஒரு 15% அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம் தமிழரும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8% வாங்கியிருக்காங்க. வர தேர்தலில் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு வாங்கி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல மாற்று சக்தி அணிக்கிற விஜய்க்கான ஓட்டு வாங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 10% வந்து பெருசா ஒன்றும் திமுக வந்து பாதிக்க போறது கிடையாது, இது வந்து அதிமுக தான் பாதிக்கும். ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் வந்து விஜய்க்கு போகும், அப்ப அதிமுக தான் பாதிக்கும். அப்ப விஜய தனிப்பட்டு விஜய் கூட்டணி அமைக்காம, விஜய் அதிமுகவோட ஒண்ணு சேராம, இல்லை காங்கிரஸோட ஒன்று சேராம, விஜய் விசிகா கூட ஒன்று சேராம தனிச்சு நின்னா திமுக ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அப்ப இவங்க ஒன்று சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட திமுக வெற்றி கழகம். தனிச்சு நின்னா கண்டிப்பா 2026 வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெற்றிக்குன்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்லாம் வரும், ஒன்று ரெண்டு கருத்து வாய்ப்பு இருக்கு அது நிற்கிற வேட்பாளர்கள் பொறுத்து. ஆனா வந்து பெருமளவுல பெரும்பான்மையா ஒரு 20%, 20% வர்றது வாய்ப்பு இல்லை, ஒரு 10%-15% வரும். ஆனா இந்த இது வந்து யாருக்கு லாபம் கொடுக்கும்னா திமுக தான் கொடுக்கும், மீண்டும் திமுக தான் ஆட்சியில வரும். இப்ப இதே போல விஜயகாந்த் வந்து ஜெயலலிதா கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி அப்ப என்ன சொன்னாங்கன்னா, விஜயகாந்த் வந்து 100 சீட்டு கேட்கிறாரு, வந்து அதிமுக சேர்த்து 100 சீட்டு கேட்கிறாரு, அமைச்சர்கள பங்கு கேட்கிறாரு அப்படின்லாம் வந்து அப்போ உள்ள ஊடகங்கள்லாம் வந்து ரொம்ப பெருமளவுல பேசிருந்துச்சு. அப்ப தேர்தல் நெருங்க கிட்டத்தட்ட 30 சீட்டு தான் வந்து தேமுதிக வந்து விஜயகாந்த் தேமுதிகவுக்கு அதிமுக கொடுத்தாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவராக வந்து விஜயகாந்த் வந்தாரு. ஸோ அது போல தேர்தல் நெருங்க நெருங்க தான் இது எது எல்லாமே மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் குழப்பறதுக்கு தான் இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, விஜய் வந்து இத்தனை சீட்டு கேட்கிறாரு, 100 சீட்டு கேட்கிறாரு, 120 சீட்டு கேட்கிறாரு, அதிமுக கேட்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்கல்ல. அப்ப உண்டு பண்ணும்போது இங்க வந்து ஒரு அஜெண்டா நடக்குது. ஓகே நம்ம தனிச்சு நிற்போம், இப்போ விஜய் பாருங்கள், ஓகே நம்மளுக்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்குது, நம்ம தனிச்சு நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அதை தான் வந்து அந்த எண்ணத்தை இன்னும் அதிகப்படுத்துறது தான் இப்போ நடக்கிற வேலையே. இப்போ விஜய் கூட இப்போ சீமா ஒன்று சேருவாருங்கிற சூழல் வரும்போது பத்திரிகை ஒரு அரசியல் விமர்சகர் ரவீந்திரநாத் சாமி என்ன பண்ண என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சீமான் வந்து தனிச்சு தான் நிற்கணும், தனிச்சுன்னா தான் அவருக்கு பவரு, தனிச்சுன்னா தான் அவருக்கு வந்து பெரிய வெயிட்டாக இருக்கும், அவர் என்றைக்குமே வந்து பெரிய லீடரு, அவர் தனிச்சுன்னா தான் அவருக்குன்னு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் கூட சேர விடாமல் ரவீந்திரநாத் சாமி ஆட்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து
ஒரு ஒரு ப்ரொபகண்டா ரெடி பண்ணுறாங்க, ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இப்போ அதிமுக கூட ஒன்று சேரக்கூடாது, ஒன்று சேர்ந்துடக்கூடாது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துடக்கூடாது, அவங்களுக்குள்ள எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேசி 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 புசியானந்த வழியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கூட்டணிக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தையை கூட தவிர்க்கிற அளவுக்கு இங்கே வந்து ஒரு சூழல் உருவாக்கியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதிமுக வந்து மெகா கூட்டணி அமைச்சு 2026 கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தவைக்கா கிட்டதான் இந்த ஒரு அறிக்கை வெளியே வந்தது. எந்த கட்சி கூடயும் கூட்டணி கிடையாது, அதிமுக கூட முக்கியமா கூட்டணி கிடையாது, தனிச்சு நின்றுதான் வந்து போட்டி 2026 ஆட்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ச்சையை பத்தி இல்லை, இப்ப எப்படின்னா ஜெயக்குமார் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றதுன்னா நான் அதிமுக பேர் மகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு, திமுகவோட பலமே வந்து இங்க கூட்டணி, பெரிய கூட்டணி, மகா கூட்டணி இருக்கிறதுதான் திமுகவோட பலமா பார்க்கப்படுது. ஸோ அந்த பலத்தை வந்து அதிமுக 2024 தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளுக்கு வந்து கூட்டணி இல்லாதனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் கம்மியாக வாங்கியிருக்கோம், நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. இதே கூட்டணி அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு வாக்கு சதவீதமும் கொஞ்சம் கூடுதலாயிருக்கும். ஆனால் வாக்கு சதவீதம் அதிமுக மும்பையோட குறைவாலாம் இல்லை, அவங்க எப்பவும் வாங்குறதே அதே ஓட்டு ஒன்று வாங்கி தான் வாங்கியிருக்காங்க. அப்போங்கும்போது மெகா கூட்டணினா ஒன்றும் கிடையாது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் அதிமுகவுக்கு வந்துச்சுன்னா மெகா கூட்டணி. இப்போ இடையில வந்து 2024 பாஜக வந்து குறுக்க வந்ததுனால பாமக வந்து பாராளுமன்ற தேர்தலில் அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவோட பார்வை எப்படி இருக்குன்னா, பாமக, தாவேக்கா இல்லை காங்கிரஸ் கட்சி, விசிகா இவங்களோடலாம் எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக பாமக வர்றதுக்கு உள்ளவர்கள் பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கு, தாவேக்கா அதாவது விஜய் கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கெடுக்கிறதுக்கு தான் இந்த இப்போ இவங்க பேசுனது. அப்படி அமையும் போது மெகா கூட்டணி கண்டிப்பாக வந்து அதிமுக இப்போலேருந்தே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கெடுக்கிறது தான் இந்த வேலை திமுக ஊடகங்கள் பண்ணுறதுக்கு. திமுக தரப்புலேருந்து திமுக ஊடகங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்குது, அதனால அது மூலமாக கெடுக்கிறதுக்கு வேலையை தான் இந்த வேலையை பார்க்கணும். எந்த கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னா திமுகவுடைய. ஆமாம், கூட்டணி அதாவது திமுகவோட பலம் வந்து கூட்டணி. அப்போ வேற இன்னொரு கூட்டணி மெகா கூட்டணி உருவாகிடக்கூடாது. வேற எந்த எல்லாருமே தனித்தனியாக நின்றுட்டாங்கன்னா நம்ம கூட்டணி அணிக்கும் போது இங்க வந்து ஜெயிச்சிடலாம்ல. அப்ப யாருமே கூட்டணியா நின்ற கூட தனித்து தனிச்சு நின்று ஓட்டு பிரிஞ்சிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே பிரிஞ்சிடும், திமுக ஆதரவு ஓட்டுகள் வந்து ஒரே இடத்துல வந்து குமிஞ்சிடும், அப்ப திமுக வந்து மறுபடியும் ஆட்சியில வந்துடும். ஸோ இதுதான் அவங்களோட திட்டமா இருக்கு. அதனாலதான் ஒரு ரவீந்திர துரைசாமியை வச்சு நீங்க தனிச்சு நிக்கணும் தனிச்சு நிக்கணும் பேசி அவரை வந்து தனிச்சு நிக்க வச்சது, அதே மாதிரி ரெண்டு பேர் ஒண்ணு சேர்ந்து கூடாதுன்னு சொல்லி பேச வச்சது, அதே போல ரவீந்திர துரைசாமி வந்து எடப்பாடி வந்து ரொம்ப வீக்கான தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அஜெண்டா தான் இதெல்லாம். விஜயனுடைய மெயின் டார்கெட் வந்து காங்கிரஸ் விசிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பான அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, விஜயோட அப்பையிலேருந்தே ரொம்ப அவர் வந்து ரொம்ப சாப்கானர்ல இருக்க வந்து காங்கிரஸ் கூட இருக்காரு. ஏன்னா ராகுல் காந்தியை வந்து நேராக போய் மீட் பண்ணியிருக்காரு, ராகுல் காந்தியோட தொடர்புல இருக்காரு. அதே மாதிரி அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரதந்த போய் அங்கே டெல்லியில் போய் பார்த்ததுலேருந்து அவர் காங்கிரஸ் கூட ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ரேப்போட தான் இருக்காரு. அப்போங்கும்போது இவர் இந்தியத்தையும் நம்பி தான் அவர் வந்து இறங்குறாரு, இந்தியாவில் உள்ள காங்கிரஸையும் நம்பி தான் இறங்குறாரு. அப்போ காங்கிரஸ் விசிகாவில் ஏன் விசிகா வந்து ஒரு ஒரு நட்பு சக்தியாக பார்க்குறாருன்னா, விஜய் ரசிகர்கள் பெரும்பான்மையானவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பகுதியிலேருந்து தான் வர்றாங்க. பெரும்பான்மையான ரசிகர்கள் பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து அங்கேருந்து தான் இருக்காங்க. அப்போ அதையும் பகைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் அவர் இந்த ரெண்டு பேரையும் வந்து ஒரு நட்பு சக்தியாக பார்க்குறாரு. அப்போ இதில் வந்து காங்கிரஸோ இல்லை விசிகாவோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் கொடுக்குற இவர் இதுக்கு பிறகு நடக்கிற அதாவது பொறுப்பாளர் அறிவிச்சது பிறகு கட்சி வளர்ச்சியை பார்த்து தான் இவங்க எல்லாமே வர. காங்கிரஸ் கூடயும் விசிகா கூடயும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அதிமுக கூடயும் கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிமுக பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கு, அதுல தாவேக்காவும் வந்து எல்லாம் சேர்ந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இது போக போக தான் தெரியும், இப்போ உடனே தெரியாது. ஆனா இப்பதான் வந்து எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் போக 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 தான் நம்ம ஒரு 6 போனதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு நல்லா தெரிய வரும் இது யாரு கூட ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடந்த தேர்தலையே முதல் நாள் வந்து பாமக அதிமுகவோட கூட்டணி பேசுகிறாங்க, அடுத்த நாள் காலில் வந்து பாஜக கூட பேசிடுறாங்க. ஸோ முதல் நாள் கூட மாறலாம், எது வேணாலும் நடக்கலாம். சீட்டு பேரத்தில் வந்து பிரச்சனை ஆகலாம், எங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்டிங் கொடுக்குன்னு சொல்லலாம், ராஜ்யசபா சீட்டு கேட்கலாம். ஸோ இது மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே வேறு இடத்துல கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட்டணி விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் சேருதுங்கிறது தான் இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை இருக்கு. அப்படிங்கும்போது போக போக தான் தெரியுது யார் என்ன யார் கூட சேருவாங்க அப்படிங்கிறது.
கடைசி கேள்வி, தாவேக்கா கட்சி எந்த கட்சியினோட கூட்டணி வச்சா 2026 தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போதான் கொள்கையை ஒதுத்து இப்போதான் வந்து ஒரு குழப்பமான சூழல், திராவிடமா தமிழ் தேசியமா அப்படிங்கிற குழப்பமான சூழல் போயிட்டு இருக்கு. இதுல எதை வந்து தமிழ் தேசியத்தை மேலே கொண்டு போய் எடுக்கிறாங்களா இல்லை திராவிடத்தை மேலே கொண்டு போய் எடுக்கிறாங்க பொறுத்து தான் யார் கூட ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சூழல் வரும். தேர்தல் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஜெயிக்கணும், முதல்ல தேர்தல் வந்தோடனே முதல் தேர்தலே நம்ம வந்து ஜெயிக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வெற்றியே பார்த்த நடிகருக்கு வந்து தோல்வியை பார்க்க பிடிக்காது. அப்போ தான் வந்த உடனே வந்து ஜெயிக்கிறதுக்கான சூழலை தான் அவர் நினைக்கிறாரு. நான் நிறைய பேட்டிகளை நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன், விஜயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான். இது வந்து கூட்டணி கொள்கை இல்லை வேறு விவகாரம் அப்படின்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நம்ம வந்ததும் ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணுமோ இல்லை வந்து எதிர்கட்சியை வர்றோமோ அமைச்சர்கள் உள்ளே இருக்கமோ இல்லை வந்து எம்எல்ஏ சீட்டு 10 சீட்டு 20 சீட்டு வாங்குறோமோ இல்லையோ, நம்ம வந்ததும் முத பாலே சிக்ஸாக இருக்கணும்னு தான் விஜய் நினைக்கிறாரு. அப்போ இவர் யார் கூட சேர்ந்த ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும்னா, இப்போ நாம் தமிழர் கூட இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து நாங்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்போங்கும்போது நாம் தமிழர் விசிகா அதே போல் காங்கிரஸ் உள்ளே வந்துச்சுன்னா நாம் தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விசிகா நாம் தமிழர் தாவேக்கா அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு மெகா கூட்டணியாக வரும். பாமகலாம் உள்ள வந்துச்சுன்னா இன்னும் அதிமுக தான் ஆட்சிக்கு வருங்கிறது யாருமே மறுக்கவே முடியாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னா விஜய் அவர்களுக்கு விஜயகாந்துக்கு எப்படி எதிர்கட்சி தலைவராக அங்கே வந்து இருந்துச்சோ அதே போல் விஜய் எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து அமர்ந்து இருப்பார். எதிர்காலத்தில் வந்து தாவேக்கா வெர்சஸ் அதிமுக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா திமுக அழிக்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா இப்படி ஒரு கூட்டணி அமைச்சு பண்ணாதான் முடியும் தவிர, திமுக அழிக்கணும்னு நினச்சிட்டு இவங்க தனித்தனாங்கன்னா திமுக கண்டிப்பாக நிச்சயமாக அழிக்கவே முடியாது. திமுகவோட இந்த வியூகங்கள் தான் வெல்லும். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கணும். நன்றி.